இந்த வீடியோவில் பயிற்சி கணக்கில் நாலு பார்க்குறோம் என்ன இருக்குன்னா நாலு பாருங்கள் பாபு என்பவரது ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட கீழ்காணும் இருப்புகளை கொண்டு முப்பத்தொன் மூணு ரெண்டாயிரத்தி பதினாறாம் நாளுக்குரிய இருப்பு ஆய்வு தயாரிக்க அப்போ தேர்வில் என்ன எழுதுனா பாபு என்பவரது ஏடுகளிலிருந்து எழுதிட்டு முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறாம் நாளுக்குரிய இருப்பாய்வு அப்படின்னு போட்டுருணும் ஓகேங்களா இப்போ பற்றிருதுப்பாக வர இருப்பான்னு சொல்கிறேன் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா தெரியும்னா டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் கை ரொக்கம் வந்து சொத்து சொத்தும் செலவும் பற்றல் எழுதணும் இது சொத்துனால பற்றல் எழுதுங்க பற்பல கடனாளிகளும் சொத்து சொத்தை பற்றல் எழுதணும்னால அதுவும் பற்றல் எழுதுங்க சம்பளம் வந்து செலவு செலவும் சொத்தியும் தான் எழுதணும் சம்பளம் செலவுனால பற்றல் எழுதுங்க வராக்கடனும் வராக்கடன் செலவு அதனால் அதுவும் பற்றல் எழுதணும் தொடக்க இருப்பு அது ஸ்டாக்கு அது சொத்தில் அதனால் இருப்பு எழுதணும் ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு ட்ரேடிங்குகளை செலவில் வரும் அது செலவுன்ற கான்செப்ட்னாலும் பட்டர் தான் ஸ்டாக்ன்ற கான்செப்ட்னால் பற்றதான் அதனால் இது வந்து தான ஸ்டாக்கு அடுத்து பிறதற்குரிய மாற்றுச்சீட்டுன்றது நமக்கு சொத்து அது அவருக்கு வற்பல கடனாளிகள் வந்து நமக்கு இவ்வளோ கொஞ்சம் நாள் கழித்து நான் பணம் தரேன்னு சொல்லி ஒரு அக்செப்ட் பண்ணி நம்மகிட்ட அந்த பில்லாக ஃபேக்ட் பிறதற்குரிய மாற்றிச்சிட்டு நம்மள கொடுத்துருப்பாங்க நம்மகிட்ட தான் இருக்கும் அவங்க பணத்தை கொடுத்து தான் திரும்ப வாங்கிக்குவாங்க அதை ஓகேங்களா அது நமக்கு சொத்து அந்த பிறதற்கு மாற்று சொத்து நம்ம எதுவும் அவசர தேவைன்னா பேங்கில் அதை கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி அது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவாங்க அதில் கழிவு போக பேலன்ஸ் நமக்கு தருவாங்க ஓகேங்களா அந்த தேதி வரும்போது நம்ம கடனாளி வந்து பணத்தை அவங்களுக்கு பேங்க் கொடுத்துருவாங்க பேங்க்காரங்க பேங்க்காரை கொடுத்துருவாங்க அதனால் இப்போதைக்கு பிறதற்குறி மாற்றிச்சிட்டுன்றது சொத்துன்னு வச்சுங்க செலுத்திற்குறி சீட்டு பொறுப்பு ஓகேங்களா பிறதற்குரி சீட்டு சொத்து பற்றல் எழுதணும் கடன் இந்தோர்ன்றது பொறுப்பு பர்ப்பில் கடன் இந்தோர் வந்து நம்ம கடன் கொள்முதல் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அதனால் பொறுப்பில் எழுதணும் முதலும் வந்து முதல் வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும் பொறுப்பு ஓனருக்கு பணத்தை முதல் போட்டிருக்காரு கம்பெனி நம்ம கம்பெனியில் ஒரு கம்பெனினாலும் கம்பெனி வேறு ஓனர் வேறு வேன் அந்த கம்பெனி பொறுத்தளவில் முதல் வந்து கம்பெனி வந்து லாபம் வந்து லாபத்தை சேர்த்து முதலோட கொடுக்கணும் நஷ்டம் வந்து நஷ்டத்தை கழிச்சிட்டு கொடுக்கணும் ஓகேங்களா அந்த அதனால் முதல் வந்து எப்போயுமே பொறுப்பு வரவு சைடு எழுதணும் பொறுப்பும் வருமானமும் வரவு இல்லதுன்றதுனால வர வரவு சைடு எழுதணும் அடுத்து கொள்முதல் கொள்முதல் வந்து செலவு அதனால் பற்று எழுதணும் விற்பனை வருமானம் விற்பனைக்கு வருமான வர வரப்பில் எல்லாம் செஞ்சு பற்று வற்று வர எல்லாம் கூட்டி பாருங்கள் எண்பத்தாறு எண்ணூறு வரணும் அடுத்து பயிற்சி அஞ்சு பார்க்குறேன் பாருங்கள் ஓகேங்களா ராஜ்யசின் பகுதியாடுகள் இருந்து எடுக்கப்பட்ட கீழ்காண விருப்புகளை கொண்டு முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்து பதினேழாம் நாளுக்கு போய் தயாரிக்க ஓகேங்களா எடுத்துக்காட்டு கணக்கை நீங்கள் நல்லா பார்த்துட்டு இந்த பயிற்சி கணக்கு மாதிரி சொல்கிற மாதிரி பற்றி இருப்பா வர இருப்பா எழுதி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பெருதற்கு சொன்னேன் பாருங்கள் இது வந்து ஹெட்டிங் தீர்வில் வந்து ராஜேஷ் என்பவர் ஏடுகளை எழுதிட்டு முப்பத்தொன்மூணு ரெண்டாயிரத்து பதினேழாம் நாளுக்கு இருப்பாங்க எழுதினோம் ஹெட்டிங் போட்டுருணும் ஃபார்மட்டை எழுதி முடிச்சுட்டு செலுத்திற்குரிய மாற்றிச்சிட்டு செலுத்திற்குரிய மாற்றச்சிட்டு என்னது நமக்கு பொறுப்பு இது சாரி பெருதற்குரிய மாற்றிச்சிட்டு வந்து சொத்து பிரதற்குரிய மாற்றுச்சீட்டு வந்து நமக்கு சொத்து பற்று எழுதணும் அடுத்து வங்கி கடன் வந்து செலவு பற்று பேங்க் சார்ஜ் நமக்கு எடுத்துக்கிறாங்க நம்ம பேங்க் பாஸ்புக்லேருந்து அவங்க டெபிட் பண்ணி எடுத்துருவாங்க நம்ம பணத்தை எடுத்துருவாங்க நமக்கு செலவு தான் அது வங்கி கடன் பேங்க் சார்ஜ் அதுவும் ப பற்றிருப்பு எழுதணும் செலவுன்றதுனால பயண செலவுகள் செலவுகள் செலவுன்றதுனால அதுவும் பற்றர் எழுதுங்க பெற்ற தள்ளுபடின்றது வருமானம் பெற்ற தள்ளுபடி டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நமக்கு வருமானம் பற்றுக்கும் வருமானம்னாலும் பொறுப்பு வரவேற்பு அதனால் பெற்ற தள்ளுபடியை வருமானத்தில் வரவு சைடு எழுதுங்க கையிருப்பு ரொக்கம் வந்து சொத்து சொத்து செலவு பட்டரில் தான் எழுதணும் அதனால் கையிருப்பு ரொக்கம் பட்டரை எழுதுங்க எடுப்புகள் வந்து எப்பயுமே பட்டு டிராயிங்ஸ் முதல்ல பட்டுரைக்கிறதுப்பல எடுப்புகள்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க அந்த எடுப்பு கடைசியில் முதல் கணக்கு மாற்றுவாங்க உங்களை புறத்தில் எடுப்புகள்னால் பற்றிருப்பு பற்று பற்றிருப்பு எடுப்புகள் பற்பள கடனாளிகள் பற்பள கடனாளிகள் வந்து நமக்கு சொத்து வர வேண்டியிருக்கு கடன் கொள்முதல் கடன் விற்பனை பண்ணியிருப்போம் யார் கடன் வெறுப்போனால் இருந்து பணம் வர வேண்டியிருக்கு அது நமக்கு சொத்து அதில் பர சொத்துல சொத்து எழுதணும் பரப்புல செலுத்தருக்குரிய செலுத்தற்குரிய சீட்டுனா நம்ம எழுதி கடன் இந்த ஒரு நமக்கு கடன் கொள்முதல் பண்ணியிருக்கோம்ல அவங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு செலுத்தருக்குடி சீட்டு எழுதி கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துருப்போம் அது வந்து அது நமக்கு வந்து செலுத்திற்குரிய சீட்டு வந்து பொறுப்புள்ள எழுதணும் செலுத்தக்குரிய சீட்டு ஓகேங்களா யாரோட பாபு செலுத்தற்குரிய சீட்டு ராஜேஷ் ராஜேஷ் ஓகே செலுத்திருக்குரிய மாற்றிச்சிட்டு சந்திரமோகன் பாபு ராஜேஷ் ஓகேங்களா செலுத்தி அது முதல் வந்து வரவேற்பு எப்போ முதல் வந்து நம்ம திரும்ப கொடுக்கணும் ஓனருக்கு அதனால் பொறுப்பு அதனால் வரவேற்பில் எழுதணும் அப்போ எல்லாம் டோட்டல்லாம் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ இருப்பாய் மொத்தம் டோட்டல் வந்து எவ்வளோ வரணும் முப்பத்தொம்போது இரநூறு வரணும் திரும்ப திரும்ப பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ்